ஓகே, இப்போ நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடாக வருவோம் சார். இந்த ஒரு சில ஃபண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸில் 12%, அப்புறம் ஆர்பிட்ரியாக ரெண்டு டேட் எடுக்கக்கூடாது, லாங் டேர்ம் எடு, பீக் டு பீக் எடு, பாட்டம் டு பாட்டம் எடு, தென் இட் மேக் சென்ஸ். நீ என்ன சொல்ல போட்டுனே இருந்தேன்னு சொல்கிறோம் நம்ம, அதுக்கு தான் நான் 5000 ரூபா மாதம் போடுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் நான் நோட்டீஸ் பண்ணேன்னா நான் 5000 ரூபா இதில் போட்டால் 1000 ரூபா ஸ்டாக் போடுறோம். இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக்கிங் at small quantities you will beat the index. Large quantity you cannot. So இதனால தான் வந்து நீங்க ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் போக வேண்டாம், பாசிவ் ஃபண்ட்ஸ்ல இருங்க. வெறும் பாசிவ் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல என்ன சொல்றேன், ஒரு லார்ஜ் கேப் மட்டும் ஊறுகாய் தொட்ட மாதிரி தொட்டுக்கலாம்ங்கற. ஓகே, ஏன் இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் அப்ப இத ப்ரோமோட் பண்றது கிடையாது? ஆ, மார்ஜின் எதுல வரும்? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸ்ல தான். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மி இதுல. அவால சப்போர்ட் பண்ற காமத்துன்னு ஒருத்தன் இருக்கான், அவர் என்ன சொல்றாருன்னா இன்ஃபர்மேஷன் சிமெட்ரி போனதுனால ஆக்டிவ் ஃபண்டு கேன் நாட் பீட் தி பாசிவ் ஃபண்ட். அதனால பாசிவ் ஃபண்டில் போடுங்க, ப்ளஸ் டைரக்ட் ஸ்டாக்காக கரெக்டாக வாங்கணும்.